ஜீவபூமி ஆசிரியரின் உரை. ஜீவநதியில் எந்த காலத்திலும் நீர் அடியோடு வறண்டு போவதில்லை. பாரத தேசத்திலும் நல்ல உணர்ச்சிகள் அடியோடு நசிப்பதில்லை. இந்த உண்மையை விவரிப்பதுதான் ஜீவபூமியின் கதை. இதற்கு சரித்திர அஸ்திவாரம் மொகலாய சாம்ராஜ்யத்தின் அந்திம காலம். ஜீவபூமி கதையின் தராதரத்தை பற்றி நான் எதுவும் எழுதுவது உசிதமல்ல. ஆனால் சரித்திர கதைகளை எழுதும்போது அந்த கதைகளுக்கு உரிய சரித்திர ஆதாரங்களை எடுத்துக்காட்டுவது கதாசிரியரின் கடமை. ஜீவபூமி சம்பந்தப்பட்ட வரையில் அந்த பொறுப்பும் என்னிடமிருந்து அகன்றுவிட்டது. நான் செய்த பெரும் பாக்கியம், ஜீவபூமி புத்தகத்தின் அதிர்ஷ்டம் இந்தியாவின் மிக பிரபல சரித்திர பேராசிரியர் ராவ் பகதூர் கே வி ரங்கசாமி ஐயங்கார் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு முகவுரை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அவுரங்கசீப்பின் கொடுமை தாங்காமல் ராஜபுதனம் மேவார் ராணா இரண்டாவது ராஜசிம்மன் தலைமையில் புரட்சி செய்ய ஆரம்பித்தது என சரித்திரம் கூறுகிறது. இந்த புரட்சியை அடக்க அவுரங்கசீப் தனது புதல்வர்களான அக்பர் அசீம் இருவருடன் ஹராவலி வந்ததாகவும், அவுரங்கசீப் படு தோல்வியடைந்து தனது புதல்வர்களை ஹராவலியில் விட்டுவிட்டு ஓடிவிட்டதாகவும், அக்பர் வருஷம் பூராவும் சண்டையிட்டும் இறுதியில் ராஜபுத்திரர்களை ஜெயிக்க முடியவில்லை என்றும் சரித்திர குறிப்புகள் இருக்கின்றன. இந்த யுத்தங்களில் சேனாதிபதி டைபர் கான் பங்கெடுத்து கொண்டதற்கும் ஆதாரம் இருக்கிறது. ராஜசிம்மனின் மந்திரியான தயால்சா என்பவர் உஜ்ஜைனி, சாரங்கபூர் முதலிய இடங்களை கொளுத்தியதாகவும், அவுரங்கசீப் ஹிந்துக்களிடம் நடந்து கொண்டது போலவே முஸ்லிம்களிடமும் அவர் நடந்து கொண்டதாகவும் தகவல் இருக்கிறது. தயால்சாவுடன் ரதன் சந்தாவத் சலூம்ராவும் சேர்ந்து கொண்டான் என்றும், இதற்கு பிறகு தயால்சா அசீமை எதிர்த்து முறியடித்து துரத்தியதாகவும், கடைசியாக அக்பரும் டைபர்கானும் முறியடிக்கப்பட்டதாகவும் திட்டமான ஆதாரங்கள் இருக்கின்றன. தயால்சா, அக்பர், டைபர்கான், ரதன் சந்தாவத் சலூம்பரா ஆகிய கதாபாத்திரங்கள் சரித்திரத்திலும் இருந்திருக்கிறார்கள். அகிலா, ஜெய்மல், ஜெய்சிங், மகாதேவ் சிங் முதலியானோர் கற்பனை பாத்திரங்கள். அகிலாவை லட்சிய ஸ்திரீயாக வைத்து ரதன் சந்தாவத் சலூம்பரா தயால்சாவுடன் சேர்ந்து போராட அவள் காரணமாக இருந்தாள் என கதை புனைந்தேன். தயால்சாவுடன் சேரும் முன்பு ரதன் சந்தாவத் எங்கிருந்தான், என்ன செய்தான் என்பதற்கு சரித்திரத்தில் குறிப்புகள் இல்லை. ஆகையால் கதையின் தேவையை முன்னிட்டு அவனை மொகலாய வட்டாரங்களில் வேலை கமர்த்தினேன். இதுதான் கதை தயாரான முறை. தவிர இது நான் முதன் முதலாக எழுதிய சரித்திர கதையும் கூட. பிரபல ஆங்கில ஆசிரியர்களை படித்ததனால் ஏற்பட்ட ஆர்வத்தாலும் கிடைத்த அனுபவத்தாலும் இந்த கதை எழுதப்பட்டது. தமிழுக்கும் அத்தகைய சிறந்த கதைகள் தேவை என்ற ஆசையாலும் எழுதப்பட்டது. சாண்டிலியன் அவர்களின் ஜீவபூமி, அத்தியாயம் 1, ரதன் சந்தாவத். ரதன் சந்தாவத் சலூம்பராவின் சிரிப்பு அந்த கிருஷ்ணபட்சத்து இரவின் பயங்கரமான அமைதியை சரையில் என்று கிழித்து, இடையில் இருந்த எவ்வளவோ இடைஞ்சல்களை ஊடுருவி சென்று உதயசாகரத்தின் அலைகளின் இறைச்சலோடு கலந்து கொண்டது. அந்த இரவில் அவன் அவ்வளவு பலமாக சிரித்திராவிட்டால் இந்த கதை நிகழ்ந்தே இருக்காது. அவன் சிரிப்பை கண்டு அவன் கூடாரத்திலிருந்த ராஜபுத்திரர்கள் மிதமிஞ்சி அச்சத்தால் பிரமித்து அசைவற்று நின்றார்கள். அந்த டேராவின் மூலையில் 3 ஈட்டிகளுக்கு இடையில் கட்டப்பட்டு எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் கூட சிறிது பயப்பட்டது போல ஜுவாலையின் சலனத்தை ஒரு வினாடி நிறுத்தி செங்குத்தாக எரிந்தது. வெளியே கூப்பிடு தூரம் வரையில் திட்டுத்திட்டாக நெருப்பை மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்த மொகலாய சிப்பாய்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் ரத்தனுடைய பெயரை உச்சரிக்க மட்டும் ஒருவருக்கும் தைரியம் வரவில்லை. சிப்பாய்களில் சிலர் சற்று தூரத்தில் இருந்த இளவரசன் அக்பர் டேராவையும் சேனாதிபதி டைபர்கான் கூடாரத்தையும் தலைநிமிர்ந்து பார்த்தார்கள். அக்கம் பக்கத்தில் எரிந்து நின்ற பந்த ஜுவாலைகளின் வெளிச்சத்தால் கூடாரத் துணிகளில் விழுந்திருந்த மரத்தின் இலை சித்திரங்கள் காற்றால் மெல்ல அசைந்து கொண்டிருந்தனவே ஒழிய வேறு எந்த சலனத்தையும் அந்த கூடாரங்களில் காணோம். எந்த இடத்திலும் எந்த விதமான சத்தமும் கிடையாது. கிருஷ்ணபட்சத்து இருள் முற்ற முற்ற மொகலாய சைன்யத்தின் ஆபத்தும் முற்றுகிறது என்பதை அறிந்த சேனாதிபதி டைபர்கான் இரவில் எத்தகைய சப்தமும் கேட்கக்கூடாது என கண்டிப்பாக உத்தரவிட்டிருந்தான். உதயசாகரத்தின் அலைகள் நீங்களாக இயற்கையின் இதர அம்சங்களும் அவனுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதாக தோன்றின. தூரத்தில் சரையில் என்று உயரமாய் பயங்கரமாய் எழுந்த ஹராவலி மலை உச்சிகள் கூட மொகலாய சைன்யத்தில் நடப்பதை அறிய ஆவல் உள்ளவை போல நிசப்தமாக நின்று கொண்டிருந்தன. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ரதன் சிரித்ததை யார்தான் ரசிக்க முடியும்? குளிர்காய்ந்து கொண்டிருந்த சிப்பாய்களில் ஒருவன், இவனை அடக்க நவாபுக்கு கூட தைரியம் வரவில்லையே என்றான். மற்றொரு சிப்பாய் பதில் சொல்ல வாயெடுத்தான். ரத்தன் மீண்டும் சிரித்த பயங்கர சிரிப்பு சிப்பாயின் திறந்த வாயை அப்படியே ஸ்தம்பிக்க செய்துவிட்டது.
ரத்தனின் கூடாரத்தில் இருந்தவர்கள் தங்கள் தைரியத்தை மெல்ல வரவழைத்து கொண்டு தங்களுக்குள் குசு குசுவென்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ரத்தன் தன்னுடைய காலில் இருந்த அராபிய செருப்புகளை கீழே ஊன்றி ஆசனத்தை கூடாரத்தின் நடுத்தூணில் சாய்த்து தானும் சாய்ந்து கொண்டான். ஓரத்தில் எரிந்து கொண்டிருந்த பந்தத்தின் ஜுவாலையில் அவனுடைய இரண்டு கண்களும் இரண்டு ஈட்டிகளென ஜுவலித்தன. தன்னை சுற்றிலும் சூழ்ந்திருந்தவர்களின் முகத்தில் இருந்த பய சாயையைக் கண்டு சற்று நேரத்திற்கு முன்பு சிரித்த அவன் உதடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு வெறுப்பையும் உள்ளடங்கி இருந்த கோபத்தையும் காட்டின. அந்த கூடாரத்தில் சுமார் 20 ராஜபுத்திர வீரர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் கூட ரதன் சந்தாவத்தின் ஹாசியத்தில் கலந்து கொள்ள இஷ்டப்படவில்லை. சிரிப்பதற்கும் சமய சந்தர்ப்பம் உண்டல்லவா? அபாயமான நிலையில் அசந்தர்ப்பமாக சிரித்தால் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி யோசிக்க வேண்டாமா? இந்த யோசனைதான் கூடாரத்தில் இருந்த மற்ற வீரர்களுக்கு பயத்தையும் சஞ்சலத்தையும் விளைவித்தன. சேனாதிபதி டைபர் கான் எவ்வளவு முரடன், அவன் கட்டளையை மீறினால் அவன் குரூரம் எந்த எல்லைக்கு செல்லும் என்பதை அந்த வீரர்கள் அறிந்தே இருந்தார்கள். முகலாய படையிலிருந்த சொற்ப ராஜபுத்திரர்களை ஒழிக்க டைபர் கான் ஏதாவது ஒரு காரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் என்பதும் அந்த வீரர்களுக்கு தெரிந்தே இருந்தது. இந்த நிலையில் டைபர் கான் உத்தரவை மீறி ரதன் சிரித்ததே அபாயம். அதுவும் டைபர் கான் அடைந்த ஒரு தோல்வியை பற்றி சிரித்தது அபாயத்திலும் அபாயம். ஆகவே ரத்தனிடம் நீண்ட நாளாக ஊழியம் புரிந்து வந்த மோகன்தாஸ் அவனை மெல்ல பின்புறமாக அணுகி, ரத்தன் மகாராஜ் என்றான். என்ன மோகன்தாஸ்? நாம் இருக்கும் நிலையில் தாங்கள் இவ்விதம் பகிரங்கமாக டைபர் கானை பற்றி பேசி சிரிப்பது சரியல்ல. ஏன் சரியல்ல? இது அபாயமான நிலை. முகலாய சைன்யத்தில் நமது படை ஒரு சிறு பிரிவு. சமயம் கிடைத்தால் அதை அழிக்க டைபர் கான் தயங்க மாட்டான். நமக்கு சாமர்த்தியம் இருந்தால் அவனுக்கு சமயம் எப்படி கிடைக்கும்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று மோகன்தாஸுக்கு தெரியவில்லை. அவன் விழிப்பதை கண்டு ரத்தனுடைய உதடுகள் புன் சிரிப்பால் இடைவெளி கொடுத்தன. ஜெய்சிங் என்ற மற்றொரு வீரன் ரத்தன் சந்தாவத்துக்கு பதில் சொன்னான். ரத்தன், வெறும் சாமர்த்தியம் மட்டுமிருந்தால் பிரயோஜனமில்லை. எந்த காரியத்திற்கும் சமயோசித புத்தியும் வேண்டும். இப்பொழுது உன்னை டைபர் கானோ அக்பரோ கொல்ல இஷ்டப்பட்டால் அதை யார் தடுக்க முடியும் என்று கேட்டான். நமது கத்தி தடுக்க முடியும் ஜெய்சிங். உயிரை உடம்புக்குள் நிரந்தரமாக சிறை வைத்திருக்க இஷ்டப்படும் பயங்காலிகளை அக்பர் சிறைப்படுத்த முடியுமே தவிர, உடம்பிலிருந்து உயிருக்கு விடுதலை அளிக்க தயாராக இருக்கும் எந்த ராஜபுத்திரனையும் இந்த அக்பர் அல்ல, அவன் தகப்பனார் அவுரங்கசீப்பால் யாராலும் சிறை செய்ய முடியாது. வர வர இவர்கள் ஜெயத்திலும் எனக்கு நம்பிக்கை போய்விட்டது. ராஜபுத்திரர்கள் முகலாயர்களை தாக்க தயங்கியதை கண்டு வெறுத்து இவர்களோடு சேர்ந்தேன். இவர்கள் பயத்தை பார்த்தால் இந்த ஜென்மத்தில் யுத்தம் கிடையாது போலிருக்கிறதே, சே என்று அழுத்து கொண்டான் ரத்தன். யுத்தம் ஏற்படவில்லை என்பதற்காக டைபர் கானை வலு சண்டைக்கு இழுத்து பிராணனை விடலாம் என்று பார்க்கிறீர்களா ரத்தன் மகாராஜ்? அதற்கு இப்படி சிரித்து சிப்பாய்களை கிளப்ப வேண்டிய அவசியமில்லையே. நேராகவே டைபர் கானை கூப்பிட்டு தாக்கலாமே என்றான் மோகன்தாஸ். டைபர் கானை நினைத்தாலே உனது பிராணன் போய்விடும் போலிருக்கிறதே மோகன்தாஸ். நீங்கள் ராஜபுத்திர மரபில் எப்படி பிறந்தீர்கள்? ஆனால் இந்த அக்பரின் பெரிய பாட்டனார் அந்த பெரிய அக்பர் இருந்தானே, அவன் காலத்துக்கு பிறகுதான் யார் உண்மை ராஜபுத்திரன், யார் இரண்டங்கட்டான் என்பது தெரியாமல் போய்விட்டதே என்று ரத்தனுடைய உதடுகள் முணுமுணுத்தன. மோகன்தாஸின் கை வாளை நோக்கி சென்றது. ஜெய்சிங் அவன் கையை பிடித்து தடை செய்துவிட்டு ரத்தன் தோள் மேல் மற்றொரு கையை கொடுத்து ஒரு உலுக்கு உலுக்கி, நீ அதிகமாக குடித்திருக்கிறாய் ரத்தன் என்றான். நான் என்ன செய்யட்டும் ஜெய்சிங்? மொகலாயர்கள் பெண்களை தேர்ந்தெடுப்பது போலவே மதுவிலும் சிறந்ததையே தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே கையில் இருந்த கல் இழைத்த தங்க கிண்ணத்தில் கொஞ்ச நஞ்சம் இருந்த மதுவையும் பருகிவிட்டு அதை கூடாரத்துக்கு வெளியே விட்டெறிந்தான். நில ஒளியில் பளபளவென பிரகாசித்து கொண்டு ஓடிய அந்த கிண்ணத்தை உற்று பார்த்து கொண்டே இருந்த ரத்தன் தன் கண்களை மீண்டும் ஜெய்சிங்கை நோக்கி திருப்பி, இந்த வீண் பேச்சு எதற்கு? டைபர் கான் ஜெய்மல் சிம்ஹனுக்கு பெண் பேசிய விஷயம் என்னவாயிற்று? அதை சொல், பாதியில் நிறுத்திவிட்டாயே என்று கேட்டு இதுவரையில் எதுவுமே நடக்காதது போல ஆசனத்தில் சாய்ந்து கொண்டான். மேலே ஏதோ பேசப்போன ஜெய்சிங்கை மோகன்தாஸ் இடைமறித்து, வேண்டாம் ஜெய்சிங், நீங்கள் அந்த கதையை ஆரம்பித்துதான் ரத்தன் மகாராஜ் சிரிக்க ஆரம்பித்தார்கள். இந்த சிரிப்பினால் இதுவரை என்ன ஆகியிருக்குமோ சொல்ல முடியாது. ராஜபுத்திரர் யாரிடத்திலும் டைபர் கானுக்கு நம்பிக்கை இல்லை. நம்மை சுற்றுமுற்றும் வேவு பார்க்க தன் ஆட்களை நியமித்திருப்பது எனக்கு தெரியும். எந்த ஒற்றன் இதற்குள் என்ன சொல்லிவிட்டானோ, எந்த நிமிடத்தில் டைபர் கான் இந்த கூடாரத்தை சூழ்ந்து எரித்து விடுவானோ சொல்ல முடியாது.
ஜெய்மல் சிம்ஹன் பெண் கேட்க போய் தோல்வியடைந்து திரும்பி வந்ததை தன் சொந்த தோல்வியாகவே டைபர்கான் நினைக்கிறான். இந்த தோல்வியின் காரணமாக நேற்று முழுவதும் நவாப் அக்பர் டைபர்கானுடன் பேசவே இல்லையாம். ஆகவே ஜெய்மல் சிம்ஹன் கல்யாண விஷயத்தை பற்றி நீங்கள் தர்க்கம் செய்வதும் சிரித்து கூத்தடிப்பதும் அவ்வளவு கெட்டிக்காரத்தனமாக எனக்கு படவில்லை. பிறகு உங்கள் இஷ்டம் என்றான். மோகன், நான் சிரித்தாலே நீ பயப்படுகிறாய். ஆனால் நீ சொல்கிற விஷயம் எப்படி இருக்கிறது பார். ஜெய்மல் சிம்ஹனுக்கு கல்யாணம் ஆகாவிட்டால் டைபர்கான் அவமானப்படுவானேன்? இந்த அக்பர்தான் கோபிப்பானேன்? இது சாதாரண கல்யாணம் அல்ல ரத்தன், யுத்தத்துக்காக கல்யாணம் என்று ஜெய்சிங் விளக்கினான். கல்யாணத்திற்காக யுத்தம் செய்வதை பாரதத்தின் சரித்திரத்தில் படித்திருக்கிறேன். பிருத்விராஜன் சம்யுக்திக்காக சண்டையிட்டான். இன்னும் அநேக ராஜபுத்திரர்கள் பெண்களை தூக்கி கொண்டு போக சண்டை போட்டதுண்டு. ஆனால் சண்டைக்காக கல்யாணம் செய்து கொள்ள முயல்வதை ராஜபுதனத்தில் நான் கேள்விப்பட்டதில்லையே என்று ரத்தன் சொன்னான். ஜெய்சிங்கின் இதழ்களில் புன்முறுவல் தோன்றிற்று. ரத்தன், நீ சுத்த வீரன், ஆனால் சரித்திர ஞானத்தில் சுத்த முட்டாள். முகலாயர்கள் சண்டையில் ஜெயிக்க கல்யாணம் செய்து கொள்வதுண்டு. அந்த பெரிய அக்பர் அம்பர் ராஜகுமாரியை மணந்து கொண்டார். அம்பர் ராஜபுத்திரர்கள் மொகலாயர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். பிள்ளைக்கு இன்னொரு ராஜபுத்திரி ஸ்ரீயை மனம் செய்வித்தார். மற்றும் சில ராஜபுத்திரர்கள் அடிமையானார்கள். ரத்தன் தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டான். போதும் ஜெய்சிங், போதும் உன் சரித்திர ஞானம். இந்த அவமானத்தை வாய்விட்டு வேறு சொல்ல வேண்டுமா? இதைவிட ஜெய்மல் சிம்ஹன் கல்யாணத்தை பற்றி சொல் என்று கேட்டான். ரத்தன், விஷயத்தை சொல்ல ஆரம்பித்த போதே நீ சிரித்தாய். சிரிக்காது இருப்பதானால் சொல்கிறேன் என்றான் ஜெய்சிங். சரி சொல். ஜெய்சிங்கும் மற்றுமுள்ள ராஜபுத்திரர்களும் ரத்தனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். ஜெய்சிங் பாட ஆரம்பிக்கும் சங்கீத வித்வான் போல தொண்டையை சிறிது கணித்து கொண்டான். டேய் யாரங்கே, இன்னும் கொஞ்சம் மது கொண்டு வா என்று ரத்தன் கூவினான். கூடாரத்துக்குள்ளிருந்து இரண்டு அடிமை பெண்கள் தட்டுக்களில் தங்க கிண்ணங்களை ஏந்தி வந்தார்கள். ஒவ்வொரு ராஜபுத்திரனும் ஒவ்வொரு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டனர். ஜெய்சிங் மதுவை சிறிது உறிஞ்சிவிட்டு ஜெய்மல் சிம்ஹனின் கதையை சொல்ல ஆரம்பித்தான். ஜெய்மல் சிம்ஹன் டைபர்கானின் கையால் என்பதுதான் உங்களுக்கு தெரியுமே. அவனை ஆயுதமாக வைத்து கொண்டு ராஜபுதனத்தை இரண்டாக வெட்டிவிட டைபர்கான் ஒரு சூழ்ச்சி செய்தான். சுமார் 15 நாட்களுக்கு முன்பு நடந்த கதை இது. உதயசாகர ஏரியின் அழகை பருகி கொண்டே நான் அதன் கரையோரமாக நடந்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்னால் டைபர்கான் அக்பரின் வசைமொழிகளை பருகிக் கொண்டே போய்கொண்டிருந்தான். தனது தகப்பனார் அவுரங்கசீப் தன்னை ராஜபுத்திரர்களோடு போராட விட்டுவிட்டு ஆஜ்மீருக்கு ஓடிவிட்டதை பற்றி அக்பர் அசாத்திய கோபத்தில் இருந்தான். அக்பரின் வசை மொழிகள் டைபர்கான் மூளைக்கு விசை கொடுத்து திருகியிருக்க வேண்டும். இல்லாவிடில் இந்த துணிவான யோசனை டைபர்கானுக்கு வர நியாயமே இல்லை. வளர்த்தாதே, யோசனையை சொல் என்றான் ரத்தன். பொறு ரத்தன், அவர்கள் சம்பாஷணையை அப்படியே சொல்கிறேன் கேள். நவாப், ஒரு பெண் மனம் வைத்தால் நமது கஷ்டம் விடிந்துவிடும் என்றான் டைபர்கான். யார் அந்த பெண்? அவளால் நமது கஷ்டம் எப்படி விடியும் என்று அக்பர் கேட்டான். நவாப், சித்தூர் மந்திரி தயால்சாவை ஏராளமான ராஜபுத்திரர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் தயால்சாவின் பிராணன் எல்லாம் அவன் தங்கையின் பெண் அகிலா தேவியின் மீதுதான். அவளுக்காக தயால்சா எதையும் செய்ய தயார். அவள் நம் பக்கம் கண்ணை திருப்பினால் தயால்சாவும் அவனை சேர்ந்த ராஜபுத்திரர்களும் நமது பக்கம் திரும்பி விடுவார்கள். ராஜபுதனமும் இரண்டுபட்டுவிடும். பிறகு வெற்றி நமது கட்சிக்குத்தான் என்றான். இதை கேட்ட அக்பரின் கண்களில் சிறிது நம்பிக்கை ஒளி வீசியதை மங்களான அந்த வெளிச்சத்திலும் நான் பார்க்க முடிந்தது. ஆனால் மறுபடியும் அந்த நம்பிக்கை மறைந்துவிட்டது. அக்பரின் கோபம் பன்மடங்காகிவிட்டது. எதற்காக கோபம் என்று கேட்டான் மோகன்தாஸ். அக்பரின் வாயாலே சொல்கிறேன் கேள். டைபர்கான், கொக்கின் தலையில் வெண்ணெயை வைத்தால் அதை பிடித்து விடலாம் என்று கண்டுபிடித்து விட்டாய். ஆனால் வெண்ணெயை எப்படி வைப்பது என்பதை பற்றி யோசித்தாயா என்று அக்பர் மிகுந்த கோபத்துடன் கேட்டார். நவாப், அவசரப்பட வேண்டாம். நமது ஜெய்மல் சிம்ஹன் அகிலா தேவிக்கு மாமன் முறையாக வேண்டும் என்று டைபர்கான் விளக்கினான். அக்பருக்கு அப்பொழுதுதான் விஷயம் விளங்கிற்று. ஜெய்மல் சிம்ஹனை அனுப்பி பெண்ணை வசப்படுத்தி விடலாம் என்று டைபர்கான் திட்டம் போட்டான். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக முடிந்தது அந்த திட்டம். ஜெய்மல் சிம்ஹனின் முகத்தை பார்க்கவும் அகிலா தேவி மறுத்துவிட்டாள். திரும்பி ராஜபுதன எல்லைக்குள் வந்தால் அவன் தலை தப்புவது சாத்தியமல்ல என்பதையும் தெரிவித்து விட்டாளாம். மாமன் முறையை உத்தேசித்து இந்த ஒரு முறை அவனை மன்னித்ததாகவும் சொன்னாளாம். ரத்தன் இதழ்களில் புன்முறுவல் தவழ்ந்தது. கல்யாணம் மிகவும் ஆபத்தான விஷயம் என்றான். அது மாத்திரமா? இன்னும் கேள் ரத்தன்,
பெண் வேட்டை முறிந்தது மற்றொரு ஆபத்திலும் வந்து சேர்ந்திருக்கிறது. தயால்சா தமது பெரும் படையுடன் மால்வாவில் உள்ள முஸ்லிம் படைகளையெல்லாம் ஹதம் செய்து விடுகிறேன் என்று பிரதிஞ்ஞை செய்திருக்கிறானாம் என்றான் ஜெய்சிங். ரத்தன் இந்த முறை லேசாக சிரித்தான். அட கிரகச்சாரமே, குதிரை குப்புற தள்ளியதும் அல்லாமல் குழியையும் பறித்த கதையாக இருக்கிறதே. இந்த ஜெய்மல் சிம்ஹன் நிரந்தரமாக விநாயகராக இருக்க வேண்டியவன் போல. ஒரு பெண்ணை வசப்படுத்த முடியாதவன் எந்த காரியத்தை தான் செய்ய போகிறான்? அந்த பெண் இஷ்டப்படாவிட்டால் அவளை தூக்கி கொண்டு வந்து விடுவதுதானே? அதற்கும் பிரயத்தனம் செய்தானாம். ஆனால் அந்த பெண் பலே பேர் வழி போல தோன்றுகிறது. இவன் தூக்கி கொண்டு போய்விடுவதாக பயமுறுத்தியவுடன் இவனுக்கு இணங்கி விடுவதாக பாசாங்கு செய்து தோட்டத்திலிருந்து மெல்ல அரண்மனைக்காக அழைத்து சென்று நான்கைந்து வீரர்களை விட்டு ஜெய்மல் சிம்ஹனை குண்டு கட்டாக கட்டி தூக்கி கோட்டை மதிலுக்கு வெளியே எறியும்படி உத்தரவிட்டாளாம். அந்த சமயத்தில் அவள் கோபத்தைக் கண்டு அஞ்சிய ஜெய்மல் சிம்ஹன் கெஞ்சி கூத்தாடி தப்பி ஓடி வந்தானாம் என்ற ஜெய்சிங்கின் பேச்சை அது தவறு ஜெய்சிங் என்ற சொற்கள் இடையே புகுந்து வெட்டின. தங்க தாம்பாளங்களை பிடித்திருந்த அடிமை பெண்களின் கை நடுங்கி தாம்பாளங்களை கீழே போடவே அதிலிருந்து கிளம்பிய சப்தம் இரவின் அமைதியை மின்னல் போல வெட்டி கலைத்தது. எல்லோர் கண்களும் அந்த சொற்கள் வந்த திக்கை நோக்கி திரும்பின. கூடாரத்தின் வாயிலில் ஜெய்மல் சிம்ஹன் நின்று கொண்டிருந்தான். கூடாரத்தில் இருந்த ராஜபுத்திரர்கள் முகங்களிலும் சரி, இரு அடிமை பெண்களின் முகங்களிலும் சரி, பயத்தின் சாயை தாண்டவமாடியது. ரத்தன் சந்தாவத்தின் முகத்தில் மட்டும் எத்தகைய மாறுதலும் இல்லை. கூடாரத்தின் தூணில் முட்டுக் கொடுத்த ஆசனத்தை சிறிது உல்லாசமாக அசக்கிக் கொண்டே, ஜெய்சிங் சொன்னது தவறானால் உண்மை என்ன ஜெய்மல் என்று கேட்டான். அவள் கோபத்தை கண்ட ஜெய்மல் பயப்படவில்லை. பின்பு எதை கண்டு பயப்பட்டாய் என்று ரத்தன் குரலில் இகழ்ச்சி தோன்ற கேட்டான். அவள் தூய்மையை கண்டு பயப்பட்டேன். தெய்வீகமான அவள் அழகுக்கு அஸ்திவாரமான அவள் தூய்மைதான் என் உறுதி வீரம் அனைத்தையும் குலைத்துவிட்டது என்றான் ஜெய்மல் சிம்ஹன். கையாலாகாதவனுக்கு காரணம் 10,000 என்ற பழமொழி சரியாக இருக்கிறது ஜெய்மல். பெண்களுக்கு தூய்மையாவது, தூய்மை இருந்தால் ராஜபுதனம் சுமார் 200 வருடங்களாக அடிமைப்பட்டு கிடக்கிறது. பெண்கள் தூய்மையெல்லாம் புராணங்களில்தான் இருக்கிறது. நமது நவாபின் அந்த புறத்தையும் இந்த குட்டி நவாப் அக்பரின் ஆயிரக்கணக்கான ராஜபுத்திர மனைவிகள் ஜஹாங்கீர் சம்சாரங்கள் இவைகளையெல்லாம் பார்த்தும் கேட்டும் கூட இன்னும் ஸ்திரீகளின் தூய்மையில் நம்பிக்கை ஏற்பட வேண்டுமா ஜெய்மல்? உன்னை பார்த்தால் அகிலா தேவிக்கு பிடிக்கவில்லை, உனக்கும் சாமர்த்தியமில்லை, இதை ஒப்புக்கொள்ள ஏன் வெட்கப்படுகிறாய் என்று சொல்லி சிரித்தான் ரத்தன். ரத்தன், இங்குள்ள பெண்களை பார்த்து பாரத வருஷத்தை முடிவு செய்யாதே. நீயும் நானும் நிற்கும் இடம் ஜீவபூமி. ஜீவபூமியா? அர்த்தம் புரியவில்லையா ரத்தன்? ஜீவ நதி ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜீவபூமியும் இப்படிப்பட்டதுதான். ஜீவநதி மேலே மணல் பாங்காக இருக்கும். ஆனால் மணலை தள்ளினால் அந்தர்வாகினியாக இருந்து வரும் அமிர்த ஜலம் கிடைக்கும். இந்த ராஜபுதனம் எவ்வளவோ கெட்டிருக்கலாம். எவ்வளவோ ராஜபுத்திரர்கள் உன்னையும் என்னையும் போல அடிமைகளாக சேவகம் செய்யலாம். இவற்றால் கற்பும் சுதந்திர உணர்ச்சியும் செத்து கிடப்பதாக நினைக்கலாம். ஆனால் ஊடுருவி ஆழ்ந்து கவனித்தால் இந்த புண்ணிய பூமியின் மூளை ஏதாவது ஒன்றில் கற்பு கரசிகள் எப்பொழுதும் இருப்பார்கள். அடிமையாவதை விட சுதந்திரத்துக்கு போரிட்டு மடிவதையே விரும்பும் வீரர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அந்த மாதிரி பாரத மக்களின் ஜீவன் இந்த பூமியில் நடமாடும் வரை இது உணர்ச்சி செத்த பூமியல்ல, ஜீவ பூமி. சித்தூர் ராணா ராஜசிம்மன் இதற்கு ஒரு உதாரணம். அதற்கு அடுத்த உதாரணம் தூய்மையே உருவாக அமைந்த அகிலா தேவி. அவள் நம்மை போன்றவர்களுக்கு ஏற்பட்டவள் அல்ல ரத்தன். அவளை நாம் ஜெயிக்க முடியாது, ஜெயித்து அடையவும் முடியாது என்றான் ஜெய்மல் சிம்ஹன். நாம் என்று பொதுப்படையாக சொல்லாதே ஜெய்மல். நான் உன்னை போன்றவன் அல்ல, கோழையும் அல்ல என்றான் ரத்தன். அப்படியானால் உஜ்ஜயினிக்கு சென்று ஒரு கை பார்ப்பதுதானே? டைபர்கானுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று சிரித்தான் ஜெய்மல் சிம்ஹன். நாளைக்கே புறப்படுகிறேன். அவ்வளவு அழகியை பார்க்காமல் இருப்பது நியாயமல்ல என்று சொல்லிவிட்டு ரத்தன் தன் ஆசனத்தை விட்டு எழுந்தான். எங்கே அவ்வளவு அவசரமாக பயணம் என்று கேட்டுக்கொண்டே முகலாய சேனாதிபதி டைபர்கான் கூடாரத்துக்குள் நுழைந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.